அடுத்து பண்ணையாரும் பத்மினியோட கலை இயக்குனர் திரு பாலா அவர்களை மேடைக்கு அனுப்பிடும். பாலான்னு பேர் இருந்தாலே வந்து பெரியாள் ஆயிடுவாங்க, என் பேர் பாலாதான். அந்த மாதிரி பரதேசி படத்தோட கலை இயக்குனர் நம்ம படத்துல ஒர்க் பண்றாங்க, அவர் கூறியது வார்த்தைகள் வணக்கம் மட்டும் சொல்றாரு. நன்றி நன்றி. இப்ப இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு, ஜேம்ஸ் பாண்டுங்கிற ஒரு பட்டம், அது மாதிரி இந்த பத்மினிக்கார ஓட்டணும்னா அதுக்கு ஒரு பட்டம் இருக்கணும். அந்த பட்டத்துக்கு பேர் தான் முருகேசன் நாட் 11. அவர் வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, அவர் கார் ஓட்டுறவராக இருந்தாலும் காரோட ஓனர் யார்? அவர் தானே காரோட தந்தை தாய் கணவன் எல்லாமே அவர் தான். நம்ம ஜேபி சார், அவர் தான் பண்ணையார், பத்மினியோட ஓனர். பத்மினி அவர் தான் இப்போதைக்கு வச்சுருக்காரு கரண்டில். அவர் வந்து இப்போ எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அய்யனார் கோயிலில் தீமிதி திருவிழா தலைமை தாங்க போயிருக்காரு அவர். ஏன்னா அவர் பண்ணையாருன்றனால அப்படியே ஒரு ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு நாளைக்கு வரேன்னு சொன்னார். சரிங்க சார், நாங்கள் இன்னி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும்னு ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இப்போ முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா, நம்ம பத்மினியோட சாவி திரு விஜயசெல்வி சார்கிட்ட வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அவர் தான் வந்து இனிமேல் வந்து பத்மினி வச்சுக்க போகிறவர். இவெல்லாம் பணம் வச்சிருந்தாரு, இது வந்து நம்ம விஜய் சேவிபாய் சார் வச்சுக்குவார். எப்படி ஃப்ளைட்டுக்கு வந்து பைலட்டோ, அது மாதிரி பத்மினிக்கு வந்து நம்ம முருகேசன் சார் தான் கேப்டன். அவர் தான் கேப்டன், ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் தி பணம் பத்மினி. அவரை மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கை தட்டலாம், எல்லாம் கடுப்பு வரீங்கன்னு தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அருண் பற்றி சொல்லியாகணும். சாதாரணமாக நமக்கு பச்சை பசேர்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம மனசனுக்குள்ளே இருக்கிற நல்ல அழகான நெகிழ்வான மூமெண்ட்ஸை வச்சு ரொம்ப அழகான பண்ண ஸ்கிரிப்ட் அந்த பண்ணையார் பத்மினி. கேட்டோடனே நிறைய இடத்துல வந்து அந்த ஆனந்தத்தை இருக்குன்னு சொல்லுங்க மனசில், அதான் நிறைய இடத்துல ஏற்பட்டது. அந்த அருண் வந்து எக்ஸலண்ட்டான ஸ்கிரிப்ட் போயிட்டு அந்த ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட், இது எனக்கு கிடைச்சதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு வரும் அண்ட் கணேஷ் சார். ஸ்கிரிப்டை கேட்டேன், எந்த இதுவுமே சொல்ல, உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுங்க, அது போதும், நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபங்க்ஷன். அண்ட் முக்கியமாக இந்த கார், கார் நான் மாதிரி புக் பண்ணிட்டேன், படம் முடிஞ்சோடனே கார் நான் எடுத்துன்னு போடுவேன் யாரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். அண்ட் இந்த படத்தில் பெரிய பொறுப்பு என்னென்னா, அண்ணன் பாலா அண்ணன் தான் இதை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு, இந்த முருகேசன் கேரக்டர். ஸோ அது எவ்வளோ தூரம் நான் நடிக்க போகிறேன்னு தெரில. ஸோ இன்ஸ்பிரேஷன் அவர் தான். தேங்க்ஸ் ஃபார் ஒன்றுமே சொல்லி நல்லா தானே கூப்பிட்டேன். அண்ட் வந்து எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் இன்னும் ஷூட்டில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க சார். இப்போ வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து ஜேம்ஸ் பாண்டுங்கிறது ஒரு பட்டம், அது மாதிரி முருகேசன் அப்படிங்கிறது ஒரு பட்டம். பண்ணையர் வச்சுருந்த காரை நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க, எப்படி பார்த்துக்குவீங்க அதை? கண்டிப்பாக நீ பார்த்துக்கிறது ரொம்ப பத்தமாக பார்த்துக்கோ. அது அது தெரிஞ்சனால தான் என்னை தூக்கிட்டாங்க, அது தெரிஞ்சனால தான் என்னை தூக்கிட்டாங்க, எவ்வளோ போட்டாங்க. ஏதோ பாசங்கோல் பக்கத்தில் சிவாஜி சார் சவுத்து அம்மா கட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை அந்தளவுக்கு இழுத்தா சொன்னேன். ஓகே சார், இப்போ வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இந்த பத்மினி காரை ஓட்டினது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமாவில் நம்ம பத்மினிக்காரை ஓட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் ஒருத்தர். படிக்காத படத்தில் ரஜினி சார். ஆமாம், படிக்காத படத்தில் நம்ம ரஜினி சார். அதில் வந்து அந்த பத்மினிக்கார் வந்து லக்ஷ்மின்ற பேரில் என்னென்ன சேட்டைகள் செய்யன்னு தெரியும். அதை விட நம்ம கார் வந்து பயங்கரமான சேட்டை செய்யப்போது, இப்போலாம் ட்ரெய்லர் தான் அது, இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்குது. பயங்கர திருட்டுத்தனம், பயங்கர சேட்டை, பயங்கர சுட்டித்தனம் வந்து இவரால் பத்மினிக்கார் செய்யப்போகுது. ஸோ இதில் அழகான விஷயம் என்னென்னா, படம் தொடங்கி கண்டிப்பாக ஒரு ஒரு 6-7 சீனுக்கு அப்புறம் இந்த இது காராக தெரியாது, கண்டிப்பாக படத்தில் இதுதான் முக்கியமான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம ரஜினி சார் பண்ண மாதிரி அந்த மேஜிக்ஸ்லாம் இருக்காது. பட் இது இது படத்தில் ஒரு முக்கியமான, அதான் படத்தோட ஹீரோவே பத்மினி தான். அது ஒரு சப்போர்ட். அப்போ நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படித்தானே?
நீ கொஞ்சம் ஓவரா பேசுற. எல்லாம் எழுதி கொடுத்த பாயிண்ட்ஸ் எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாங்க அவரு. ஓகேண்ணே, இப்போ வந்து உங்களோட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா பீட்சா ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட்டு. இது வந்து முதல்ல உங்களோட வாழ்த்துக்கள் தயவுசெய்து கொஞ்சம் கைப்பற்றினீங்கன்னா அவர் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிடலாம். அதில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, அந்த டைலாக் வந்து இப்போ கர்ப்பிணிக்காரருக்கு எப்படி மேட்ச் பண்ணி சொல்லுவீங்க? அற்புதமான விஷயமான சாவிய அவருக்கு இப்ப வழங்க போறோம். அதுக்கு படக்குழுவையும் இயக்குநரையும் திரு ப்ரொடியூசர் எம் ஆர் கணேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளும்.